Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான problem. See, example 1.8. என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the voltage across a wire is 100 plus or minus 5 volt and the current passing through it is 10 plus or minus 0.2 ampere. என்ன கேக்குறாங்க? Find the resistance of the wire. Right? So என்னலாம் கொடுத்திருக்காங்க பாருங்க first voltage across a wire appadina v kuduthirukanga illaya v is equal to the next adutha current passing through it is appadina current kuduthirukanga I is equal to then find the resistance of the wire appadina r equal to question mark idu enna format la irukku appdin pathinga nama yerkene padichirpom error analysis la vandu padichirpom illaya adhaavadhu oru quantity udaya exact value For example, area அப்படினு வெச்சுப்போம் அதோட எக்ஸாக்ட் வேல்யூ 5 மீட்டர் ஸ்கொயர் இப்படி இருக்குன்னு வெச்சுப்போம் கரெக்ட்டா சரி ஆனா நம்ம அந்த ஏரியாவை மெஷர் பண்ணும்போது சில மெஷர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படி மெஷர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது வேல்யூஸ் சில நேரம் 5 மீட்டர் ஸ்கொயரை விட அதிகமா இருக்கலாம் இல்லனா கம்மியா இருக்கலாம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கிடைச்ச மெஷர்ட் வேல்யூ A is equal to 4.5 meter square. அப்ப எக்ஸாக்ட் வேல்யூக்கும் நாம மெஷர் பண்ண வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 0.5. சோ அதுதான் டெல்டா A அப்படினு சொல்றோம். சேஞ்ச் இன் தி ஏரியா. இல்லையா? சோ இத வந்து நம்ம அப்சல்யூட் எரர்னு சொல்லி அங்க படிச்சிருப்போம். எரர் அனாலிசிஸ் இல்லையா? அப்ப டெல்டா A is equal to எவ்வளவு இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 0.5 meter square correct ah so measured value sorry exact value a engirade measure panna value a plus delta I correct ah 4.5 plus 0.5 rendu seithirken a plus delta I idu seitha da enak exact value kidaikku correct ah sila nerangalla nama measure panna value அதிகமா இருக்கும் எக்ஸாக்ட் வேல்யூட 5.5 அப்போ டிஃபரன்ஸ் ஓட 0.5 ஆனா எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கணும் அப்படினா மெஷர் பண்ண வேல்யூல இருந்து 0.5-ஐ மைனஸ் பண்ணணும் சோ அப்ப இந்த ஃபார்மட்ல தான் கொடுத்திருக்காங்க எது வோல்டேஜ் இங்க வோல்டேஜ் அப்ப லெட்டர் மட்டும் மாத்தினா போதும் கரெக்ட்டா அப்ப a equal to a plus or minus delta a இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம் இந்த பார்ட் எங்க வந்திருக்கும் ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம் அந்த வீடியோ நான் போட்டுறோம் சோ தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்க ரைட் சோ அப்ப இது இருக்கக்கூடிய ஃபார்மட் எழுதுவோமே இது எப்படி இருக்கு v இதே மாதிரி எழுதணும் இங்க a plus or minus delta a இங்க v is equal to v plus or minus delta v கரெக்ட்டா அதே மாதிரி இங்க பாருங்க கரண்ட் இல்லையா i plus or minus delta i கரெக்ட்டா அப்படினா நல்லா பாத்துக்கோங்க அப்ப இதுல எரர் இருக்கா இல்லையா இருக்கு இல்லையா எக்ஸாக்ட் வேல்யூ இது அப்படினா மெஷர்ட் வேல்யூ இது அப்ப எரர் கண்டிப்பா அதுல இருக்கு அப்ப ரெண்டு எரர் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம சேர்த்து இன்னொண்ண கொண்டு வரும்போது கண்டிப்பா அதுல என்ன இருக்கும் எரர் இருக்க தான் செய்யும் அப்ப அதையும் அந்த ஃபார்மட்ல எழுதுவோம் இல்லையா ரெசிஸ்டன்ஸ் r plus r minus delta r சோ இதுதான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க கிளியர் ஓன பார்க்கலாமா எஸ் சோ இத படிச்சுப்போம் ஓகே சி ஃபர்ஸ்ட் டேட்டா கொடுத்திருக்கிறத எடுத்து எழுதிறோம் என்னலாம் கொடுத்திருக்காங்க v is equal to 100 plus or minus 5 volt the next current i is equal to என்ன கொடுத்திருக்காங்க 10 plus or minus 0.2 ampere the next find the resistance of the wire r is equal to என்னது r plus r minus delta r equal to question mark அப்படினா கண்டிப்பா எரர் இருக்கு இல்லையா ரெசிஸ்டன்ஸ் வித் எரர் லிமிட் ஓகே எஸ் சொல்யூஷன் வரோம் சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த r plus r minus delta r கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் r கால்குலேட் பண்ணனும் r என்னது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி வயர் படிச்சிருப்போம் லோயர் கிளாஸ்ல இல்லையா 10th லேயும் படிச்சிருப்போம் என்னது ஓம்ஸ் லா படிச்சிருப்பீங்க இல்லையா ஓம்ஸ் லா ஃபார்முலா என்னமா v is equal to ir இதுல இருந்து r is equal to v by i இதுதான் ஃபார்முலா
கரெக்ட்டா ஏனா vi கொடுத்திருக்காங்க சோ அப்ப சால்வ் பண்ணலாம் இல்லையா குட் சோ அப்ப இங்க எழுதலாம் யூசிங் ஓம்ஸ் லா ஃபர்ஸ்ட் ஒன் நான் மூணா பிரிக்கிறேன் இல்லையா எஸ் ஃபார்முலா என்னது ரெசிஸ்டன்ஸ் resistance R is equal to V by I. And see the next step. R is equal to V. Correct up on the V. V can arrange energy. 100. இப்ப நம்ம error எடுக்கல இல்லையா சோ error னா இது மொத்தமா எடுத்துப்போம் இந்த part சரி ஓகே எனிவே V by I V is 100 I energy 10 which is equal to 0 0 cancel so 10 What is the unit of resistance? Ohm, OHM. அதோட சிம்பல் தான் இந்த மாதிரி போடுவோம். சரி, ஓகே ஆர் கிடைச்சது. இது டெல்டா ஆர். செகண்ட் ஒன். இது எங்க இருக்கு? நம்ம படிச்சிருக்கோம். ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல. இல்லையா? அதுல என்ன வரும்? எரர் இன் டிவிஷன் ஆஃப் டூ குவாண்டிட்டிஸ். படிச்ச என்ன இருக்கா? Error in division of two quantities. இன்னொன்னு error in product of two quantities க்கும் error in division of two quantities க்கும் final expression same வந்திருக்காங்க. கரெக்ட்டா? என்ன ஃபார்முலா அங்க படிச்சோம்? முதல்ல அதை எழுதுறேன் அதுக்கு அப்புறம் மாத்திடலாம். அங்க நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படினா ரெண்டு குவாண்டிட்டி ஒன்னு A இன்னொன்னு B னு எடுத்துப்பீங்க. கரெக்ட்டா? ஒன்னு A இதே ஃபார்முலால இருக்கும். A + R - டெல்டா A. இன்னொரு குவாண்டிட்டி B. B + R - டெல்டா B. சோ இதை டிவைட் பண்ணிருப்போம் கரெக்டா சோ அந்த குவாண்டிட்டி z னு எடுத்துப்போம் z is equal to a by b அப்படின்னு எடுத்துப்போம் கரெக்டா அப்ப a ல எரர் இருக்கு b ல எரர் இருக்குன்னா z ல கண்டிப்பா எரர் வரும் இல்லையா அத பேஸ் பண்ணி தான் ஃபைனலா எழுதிப்போம் எப்படி டெல்டா z by z equal to டெல்டா a by a plus டெல்டா b by b அப்படின்னு அங்க வந்திருக்கும் சோ இந்த டாபிக் தகுந்த மாதிரி மாத்திப்போம் இல்லையா சோ ஃபார்முலா இது R is equal to V by I அந்த ஃபார்மட் A by B இங்க V by I அவ்வளவுதான் வித்தியாசம் கரெக்ட்டா அப்ப A க்கு பதிலா V I sorry B க்கு பதிலா I then Z க்கு பதிலா என்ன இருக்கு R சோ அப்ப நோட்டேஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் இல்லையா இத அப்படியே மாத்திக்கிறேன் அழிச்சுப்போம் எப்படி மாத்திக்கலாம் டெல்டா ஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை வி பிளஸ் டெல்டா ஐ பை ஐ சோ இதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன் இனி சிம்பிள் டெல்டா கண்டுபிடிக்கணும் அப்பதான் இது மொத்தமா கண்டுபிடிக்க முடியும் கரெக்டா எஸ் சோ இதுல இருந்து டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை வி டெல்டா வி எங்க மார்க்கு இதா இருக்கு டெல்டா வினா இதா இருக்கு ஃபைவ் கரெக்டா அப்ப 5 டிவைடட் பை v v எவ்வளவு இதா இருக்கு 100 100 பிளஸ் டெல்டா i இதா இருக்கு டெல்டா இதுக்கு நேரா கீழ இருக்கா 0.2 டிவைடட் பை i i என்னமா 10 இன்டு கீழ r இருந்துச்சா அது இந்த பக்கம் வரும்போது இந்த இடத்துல வரும் r சரி நெக்ஸ்ட் டெல்டா r is equal to 5 by 100 இந்த 100 என்கிறது 10 பவர் 2 மேல போகும்போது 10 பவர் மைனஸ் 2 இல்லையா 5 இன்டு 10 பவர் மைனஸ் 2 பிளஸ் 0.2 பை 10 0.02 இன்டு ஆர் ஆர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது 10 கரெக்டா எஸ் சி இதை அழிச்சுப்போம் வாட் இஸ் த நெக்ஸ்ட் பார்ட் டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு இது 5 இன்டு 10 பவர் மைனஸ் 2 பவர்ல வந்து மைனஸ் 2 இருக்கு அப்ப 2 டைம்ஸ் லெஃப்ட் சைடு வந்து பாயிண்ட் சேஞ்ச் ஆகும் அப்ப 0.05 இங்க என்ன இருக்கு பிளஸ் 0.02 இன்டு 10 விச் இஸ் ஈக்குவல் டு 0.05 பிளஸ் 0.02 என்னது 0.07 கரெக்டா இன்டு 10 So delta R is equal to 0.07 into 10, 0.7 ohm. Okay? So idu kadachichu. So appa R kandupidichom, delta R kandupidichom, ini rendey seitha inda value kadaikum R, illaya? So appa
ரெண்டு குவாண்டிட்டிலையும் எரர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆர் கால்குலேட் பண்ணும்போது அதுல என்ன இருக்கும், எரர் இருக்கும். ஏன்னா ஆரோட ஃபார்முலாவே பி பை ஐ தான், கரெக்ட் தானே? அதான் இந்த பார்ட். அப்ப எப்படி எழுதணும், தேர்ட் பார்ட் நம்ம எழுதும் போது ரெசிஸ்டன்ஸ் ஆர், கரெக்டா? ரெசிஸ்டன்ஸ் ஆர் வித் எரர் லிமிட், வித் எரர் லிமிட், கண்டிப்பா எரர் இருக்கும். என்ன ஃபார்முலா, ஆர் இஸ் ஈக்வல் டு, இதா இருக்கு இல்லையா, ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஆர் இஸ் ஈக்வல் டு ஆர், இதா இருக்கு 10 பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஆர் இதா இருக்கு 0.7. ஓ தனியா எடுத்துக்கலாம். சோ ஆர் இஸ் ஈக்வல் டு 10 பிளஸ் ஆர் மைனஸ் 0.7. ஓ சோ இதுதான் ஆன்சர். அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10 பிளஸ் 0.7 இருக்கலாம், ஐ மீன் 10.7, அல்லது 10 மைனஸ் 0.7, ஐ மீன் 9.3 இருக்கலாம். இன் பிட்வீன் ஒரு வேல்யூ இருக்கும், ரைட்? சோ இது முக்கியமான ஒரு ப்ராப்ளம். சோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ப்ரீவியஸ் மாடல், அது ப்ராடக்ட் ஆஃப், இது டிவிஷன் ஆஃப், கிட்டத்தட்ட வந்து ரெண்டுமே வந்து சிமிலர் தான். ஏன்னா ஃபைனல் எக்ஸ்பிரஷன் சேம் தான், நம்ம ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல படிச்சிருப்போம். சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.